டு பிஜி டுட்டோரியல்ஸ். ஸோ இந்த ஆட்டோகேட் பேசிக் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கமெண்ட்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெக்டாங்கிள், ரெண்டாவது வந்து பாலிகன். ஸோ இந்த ரெண்டு கமெண்ட்ஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம். இது போக நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் லைக் அதர் ட்ரா கமெண்ட்ஸ், லைன், பாலிலைன், சர்க்கிள் இதெல்லாம் பற்றி பார்த்துருந்தோம். ப்ளஸ் மாடிஃபை கமெண்ட்ஸில் உள்ள மூவ், ஸ்ட்ரெச், ஸ்கேல் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஸோ பேசிக்காக ஆட்டோகேட் கற்றுக்கிறவங்களுக்கு அந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் அதை பார்க்கலையோ அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ அதில் உள்ள லேர்னிங்ஸையும் நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ராவில் உள்ள ரெக்டாங்கிள் அண்ட் பாலிகன் இந்த ரெண்டு ஆப்ஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட கமெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரா டேபில் ரைட் சைட் டாப் கார்னரில் இருக்கும். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் பாலிகன் ரெண்டும் ஒரே ட்ராப் டவுன் கூட தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிளோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆர்இசி, ஆர்இசின்னு போட்டிங்கன்னா தான் ரெக்டாங்கிளோட ஷார்ட்கட்டு. ஸோ ஆர்இசி போட்டுட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணுறேன். ஃபஸ்ட் கார்னர் பாயிண்ட் கேட்கும், செகண்ட் கார்னர் பாயிண்ட் கேட்கும். சிம்பிளாக நீங்கள் எப்படி போட்டிங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் வந்து க்ரியேட் ஆயிரும். அண்ட் இதில் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதான் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஒரு ஸ்பெசிஃபைட் டைமென்ஷனில் வேணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, என்னோடய எச் டைமென்ஷன் என்ன அப்படின்றத என்ட்ரி பண்ண போகிறேன். லைக் எனக்கு வந்து ஒரு 1000 எச்சில் வந்து 1000 வேணும் அப்படின்னா 1000 என்ட்ரி பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஜஸ்ட் நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒய் டைமென்ஷனுக்கு பிக் ஆயிடும். இந்த மாதிரி எச்சில் வந்து 1000 ஆயிடுச்சு, ஒயில் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு 2500 வேணும் அப்படின்னா 2500 போட்டு என்ட்ரு பண்ணோன்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆயிடும். ஸோ 1000க்கு 2500 நம்ம ரெக்டாங்கிள் க்ரியேட் ஆயிரும். இது வந்து நமக்கு ஸ்பெசிஃபைடாக எந்த டைமென்ஷன் வேணுமோ அந்த டைமென்ஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போடணும். அடுத்தது நீங்கள் டைப் பண்ணதுமே உங்களுக்கு கீழே வந்து சில ஆப்ஷன்ஸ் வரும் ரெக்டாங்கிளில், சாம்ஃபர், எலிவேஷன், ஃபில்லட், திக்னஸ், வித் அப்படின்லாம் வந்து ஒரு 5 ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து எலிவேஷன் அண்ட் திக்னஸ் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷனுமே 3D யூஸ் ஆகிறது. ஸோ அதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறதில்ல. பார்க்க போகிறது வந்து சாம்ஃபர் எப்படி யூஸ் ஆகுது, ஃபில்லட் எப்படி யூஸ் ஆகுது, வித் இந்த மூணு ஆப்ஷனும் ரெக்டாங்கிளில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வித் அப்படின்றது எதில் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இங்கே போயிட்டு வித்துன்றதை பிக் பண்ணணும், இல்லை அப்படின்னா டபிள்யூ போட்டு என்டர் பண்ணணும். நீங்கள் பிக் பண்ணணும்னா வித் டிஃபால்ட்டாக வந்து 0 இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வந்து 50, இது கிளியராக தெரியணுன்றக்காக 15 கொடுத்துருந்தேன். இப்போ வந்து அதை நான் ஒரு 215 மாற்றுறேன். மாற்றிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும். 50 அப்படின்னா அதோட திக்னஸ் கம்மியாக இருக்கும். நம்ம இப்போ வச்சுருந்தது வந்து 200 250, அதனால் அதோடய திக்னஸ் லைன் திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் அதோடய ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த குளோபல் வித் அப்படின்றதான் வந்து நம்ம இப்போ செட் பண்ண வித்து. ஸோ அதோட வித் வந்து 215 செட் பண்ணனால நமக்கு 250 வித்தில் வந்து க்ரியேட் ஆகிருக்குது. இன்கேஸ் இதை நீங்கள் கம்மி பண்ணால் கூட இங்கே போய்ட்டு 25 கம்மி பண்ணிங்கன்னா 25 கம்மியாகும். இல்லை 50 வேணும்னா 50 நீங்கள் இங்கே என்டர் பண்ணிங்கன்னா 15 மாறிடும் அது. ஸோ இதுதான் வித்தில் உள்ள ஆப்ஷனு. அடுத்த ஆப்ஷன் நம்ம பார்க்க போகிறது ஃபில்லட். ஃபில்லட்ன்றது என்னென்னா, பிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபில்லட் ரேடியஸ் கேட்கும். ஸோ ரேடியஸ் வந்து நான் எப்படி கொடுக்குறேன்னா ஒரு 250 கொடுக்குறேன். சரி வேணாம், 300 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ரேடியஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி ஃபஸ்ட் கார்னர், செகண்ட் கார்னர். இப்போ வித் வந்து நமக்கு 250 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் அதை மாற்றிக்கிறேன் 0. ஸோ உங்களுக்கு கிளியராக புரியும், 0 மாற்றிட்டேன். அடுத்து ஃபில்லட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம 300 என்ட்ரி பண்ணிக்கிறோம், அதே 300 என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் கார்னர், செகண்ட் கார்னர் நான் செலக்ட் பண்ணேன்னா நம்ம க்ரியேட் ரெக்டாங்கிள் வந்து இந்த மாதிரி 4 சைடும் வந்து ஃபில்லட் ஆகி க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஃபில்லட் ஆப்ஷன் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தனியாக ஒரு வீடியோ இருக்குது. ஃபில்லட் அப்படின்ற ஆப்ஷனே தனியாகவே இருக்கும் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபில்லட் சாம்ஃபர்ன்ற ஆப்ஷன் தனியாகவும் இருக்கும். அது இல்லாமல் நம்ம க்ரியேட் பண்ணும் போதே எப்படி வந்து ஃபில்லட்டோட க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது வந்து ரெக்டாங்கிள் ஆப்ஷன்லேயே இருக்கும். இதை பற்றி வீடியோ நம்ம தனியாக பார்ப்போம். ஃபில்லட் எப்படி யூஸ் பண்ணுறது, கீழே உள்ள சாம்ஃபர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம். ஸோ ஃபில்லட்டுனா நார்மலாக இப்படி தான் ஒரு ரேடியஸான ஒரு இது வந்து க்ரியேட் ஆகும். நம்ம அதோடய ரேடியஸ் மெஷர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் நம்ம கொடுத்த டைமென்ஷன் வந்திருக்கான்னு. ஸோ நம்ம ரேடியஸ் வந்து 300 கொடுத்துருந்தோம், அதே மாதிரி அதே 300 ரேடியஸில் நமக்கு ஃபில்லட் ஆகி வந்திருக்குது. இப்போ மறுபடியும் பண்ணுற பாருங்கள், ரெக்டாங்கிள் கொடுக்குறேன், ஃபில்லட் எஃப் பண்ணி என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து ரேடியஸ் நான் வந்து ஒரு
800 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம போட்ட ரெக்டாங்கிள் மேலேயே டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் போடுறேன். ஃபஸ்ட் கார்னர் பிக் பண்ணிட்டேன், செகண்ட் கார்னர் பிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இந்த கலர் டிஃப்ரென்ஸ்க்காக ஜஸ்ட் நான் மாற்றிக்கிறேன். இப்போ ரெக்டாங்கிளில் உள்ள தான் நம்ம புதுசாக போட்ட, சாரி, எல்லோ கலரில் உள்ள தான் நம்ம புதுசாக போட்ட ரெக்டாங்கிள். மெஜந்தா கலரில் உள்ளது ஆல்ரெடி பழசு. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த இடத்துல வந்து ரேடியஸாக ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். அதோடய ரேடியஸ் நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். தெரியுதா? 800 ரேடியஸ்க்கு நமக்கு ஃபில்லட் ஆகி க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ இதுதான் வந்து ரேடியஸில் உள்ள ஆப்ஷனு. ஸோ அடுத்து ரெக்டாங்கிளில் உள்ள ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சாம்ஃபர். 2D யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டாவது லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சாம்ஃபர். ஸோ சாம்ஃபர் நீங்கள் கொடுத்ததுமே வந்து டிஸ்டன்ஸ் கேட்கும். ஃபஸ்ட்டு சாம்ஃபர் டிஸ்டன்ஸ், செகண்ட் சாம்ஃபர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ரெண்டு கேட்கும். ஸோ ஃபஸ்ட் சாம்ஃபர் டிஸ்டன்ஸ் வந்து நான் 500 கொடுக்குறேன். அடுத்து செகண்ட் சாம்ஃபர் டிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து 1200 கொடுக்குறேன். ரெண்டு சாம்ஃபர் டிஸ்டன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த மாதிரியே ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ க்ரியேட் ஆகிற ரெக்டாங்கிள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாம்ஃபர் ஆகி க்ரியேட் ஆகும். இந்த கட்டாக இருக்குதுல இந்த போர்ஷன் தான் வந்து சாம்ஃபர்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து நம்ம க்ரியேட் ஆகும்போது கார்னர்ஸ் வந்து இப்படி க்ரியேட் ஆகணும். இந்த மாதிரி க்ரியேட் ஆக வேண்டிய ரெக்டாங்கிள் வந்து நமக்கு இந்த மாதிரி சாம்ஃபர் ஆகி க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சாம்ஃபர் டிஸ்டன்ஸ்ன்றது என்னதுன்னா இந்த கார்னர், அதாவது இந்த கார்னர்லேருந்து இங்கே வர டிஸ்டன்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு சாம்ஃபர் டிஸ்டன்ஸும்பாங்க. ஸோ செகண்ட் சாம்ஃபர் டிஸ்டன்ஸ் வந்து அடுத்த டைரெக்ஷனில் வருது. நம்ம என்டர் பண்ண 500 1200 இங்கே அப்ளை ஆகிருக்கும். ஸோ எல்லா இதுலேயுமே அதே தான். இது வந்து ஃபஸ்ட்டு சாம்ஃபர் டிஸ்டன்ஸு, இது வந்து செகண்ட் சாம்ஃபர் டிஸ்டன்ஸு. நாலு கார்னர்லேயுமே இது வந்து அப்ளை ஆகிருக்கும். அடுத்த சம்பளம் இன்னொரு தடவை அதே அப்ளை பண்ணி பார்க்கலாம். சாம்ஃபர்ன்றது மறுபடியும் அதே பிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட் சாம்ஃபரும் செகண்ட் சாம்ஃபரும் சேம் டிஸ்டன்ஸாகவே கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சாம்ஃபர் வந்து 1500 கொடுக்குறேன், செகண்ட் சாம்ஃபரும் வந்து 1500 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபஸ்ட் கார்னர் செகண்ட் கார்னர் இந்த மாதிரி போட்டேன் அப்படின்னா எனக்கு க்ரியேட் ஆகிற சாம்ஃபர் ரெண்டுமே வந்து 1500 1500 க்ரியேட் ஆகிருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து நீங்கள் ரெக்டாங்கிளில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்குது ரெக்டாங்கிள் எப்படி போடுறது, ரெக்டாங்கிளில் ஃபில்லட் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, அதோடய திக்னஸ், அதோடய வித் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அண்ட் சாம்ஃபர் ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ ரெக்டாங்கிளில் இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸு. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு கமெண்ட்டு, நிறைய இடத்துல யூஸ் ஆகும், நிறைய இடத்துல நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இனிஷியல்லேருந்தே நம்ம இப்படி யூஸ் பண்ணி பழகிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற கமெண்ட் வந்து பாலிகன். ஸோ பாலிகன் அப்படின்ற கமெண்ட் வந்து ரெக்டாங்கிள்ன்றது ஒன்லி 4 சைட்ஸ் மட்டும் வச்சு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாலிகன்ன்றது மினிமம் 3 சைட்ஸ்லேருந்து அப் டு என் நம்பர் ஆஃப் சைட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாலிகனோட ஷார்ட்கட் பார்த்திங்க அப்படின்னா POL, POL போட்டிங்கன்னா பாலிகனோட ஷார்ட்கட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் ஷார்ட்கட்ஸ் தெரில அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருப்போம், டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்போம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸுக்கு. ஸோ இப்போ பார்ப்போம். பாலிகன் என்டர் பண்ணுறேன். மினிமம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 3 3ன்றது ட்ரையாங்கிள் நமக்கு. ஸோ டிஃபால்ட்டாக ட்ரையாங்கிள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 3 சைட்ஸ்னா ட்ரையாங்கிள். அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜ்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் எஜ்ஜின்ற ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ எஜ்ஜின்ற ஆப்ஷன் நான் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட் பாயிண்ட் பிக் பண்ணுறேன். செகண்ட் பாயிண்ட் நான் கொடுக்குறது வந்து எங்கே பிக் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அந்த டைமென்ஷன் வந்து 8000 வேணும் அப்படின்னா வந்து 8000 கொடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரியேட் ஆகிருக்கிற ஒரு சைடோட டிஸ்டன்ஸ் வந்து 8000 இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஈக்குவலான லென்த்தில் க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி மூணுமே 8000. நான் 8000 என்ட்ரி பண்ணுறேன். அந்த எஜ் டிஸ்டன்ஸ், அதாவது எஜ்ஜில் ஃபஸ்ட்டு எஜ்ஜி தான் பிக் பாயிண்ட் எடுத்துக்கும். செகண்ட் எஜ் நம்ம என்ன டைமென்ஷன் கொடுக்குறோமோ அந்த டைமென்ஷனுக்கு க்ரியேட் ஆகிக்கும். இப்போ அதே பாலிகனில் 6 சைட்ஸ் வச்சு போடுறேன், இல்லை 5 சைட்ஸ் வச்சு போடுறேன். அதே எஜ் ஆப்ஷன்லேயே தான் இருக்குது. ஸோ பிக் பண்ணிக்கிற மாதிரி எஜ்ஜை. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பிடிக்கிறேன். செகண்ட் பாயிண்ட் அதே மாதிரி டைமென்ஷன் வந்து ஒரு 4000 கொடுக்குறேன் அதில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க லைனுக்கு வந்து எல்லாமே வந்து ஈக்குவலாக 4000 4000 டைமென்ஷனில் க்ரியேட் ஆகிருக்கும் 5 சைடுமே. ஸோ இதுதான் வந்து எஜ்ஜின்ற ஆப்ஷனு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒரு 6 சைட்ஸ் வச்சுக்கிறேன். சென்டர் ஆஃப் பாலிகன்,
அதான் டிஃபால்ட்டாக உங்களுக்கு இருக்குது. ஸோ சென்டரை பிக் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எஜெண்டதை நீங்கள் செலக்ட் பண்ணாலே, செலக்ட் பண்ணாமல் விட்டாலே டிஃபால்ட்டாக சென்டர் ஆஃப் பாலிகன் தான் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ இப்போ சென்டர் ஆஃப் பாலிகன் கேட்குது, ஜஸ்ட் அதை எங்கேயோ ஒரு இடத்துல கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் உங்களுக்கு, இன்ஸ்கிரைப்ட் இன் சர்க்கிள், சர்க்கம்ஸ்கிரைப்ட் அபவுட் சர்க்கிள். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன், ஏதோ ஒரு டைமென்ஷனில். ஸோ சர்க்கிள் போட்டுக்கிட்டேன், கலர் டிஃப்ரென்ஸ்க்காக அதை வந்து ப்ளூ கலரில் மாற்றி வச்சுக்கிட்டேன். ரெண்டு ஆப்ஷனு, அதனால் ரெண்டு சர்க்கிளில் ஒரு சர்க்கிளை போட்டு காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா பாலிகன் கொடுக்குறேன், சைஸ் வந்து 6 சைஸ் கொடுத்துட்டேன். ஸோ சென்டர் ஆஃப் பாலிகன் கேட்குது, இந்த சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் இன்ஸ்கிரைப்ட் இன் சர்க்கிளை யூஸ் பண்ணலாம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இன்ஸ்கிரைப்ட் இன் சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு நேராக ஹரிசாண்டலாக நம்ம பிக் பண்ண சென்டர்லேருந்து ஹரிசாண்டலாக போயிட்டு அதோடய எஜ்ஜை வந்து பிக் பண்ணிக்கிறேன், சர்க்கிளோட எஜ்ஜை பிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்மளோட பாலிகன் கிரியேட் ஆயிடுச்சு. மறுபடியும் அதே பாலிகன் கமாண்ட் கொடுக்குறேன், 6 சைஸ்லேயே இருக்கட்டும், அண்ட் சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரெண்டாவது ஆப்ஷன் சர்க்கம்ஸ்கிரைப்ட் அபவுட் சர்க்கிள் அப்படின்ற செகண்ட் ஆப்ஷனை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு அதே மாதிரியே ஹரிசாண்டலாக உள்ள பாயிண்ட்டை போய் பிக் பண்ணுறேன். ஸோ இப்போ ரெண்டு விதமாக பாலிகன் நமக்கு வந்து கிரியேட் ஆகிருக்குது. ஃபஸ்ட்டு கிரியேட் ஆன பாலிகன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரைப்ட் இன் சர்க்கிள். ஸோ இன்ஸ்கிரைப்ட் இன் சர்க்கிள்னா நம்ம கிரியேட் பண்ணுற பாலிகன் வந்து நம்ம எந்த பாயிண்ட் சர்க்கிள் பாயிண்ட் அப்படிக்கிறமோ அந்த சர்க்கிள் பாயிண்ட்டுக்கு உள்ளே வந்து கிரியேட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டுமே, அதாவது நம்மளோட எட்ஜ் பாயிண்ட்லேருந்து நம்ம மிடில் பாயிண்ட் வரைக்கும் எல்லாமே வந்து சர்க்கிள்குள்ளே கிரியேட் ஆகிருக்கும் இந்த மாதிரி. அண்ட் ரெண்டாவது யூஸ் பண்ண ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஸ்கிரைப்ட் அபவுட் சர்க்கிள் யூஸ் பண்ணியிருந்தோம், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண பாலிகன் வந்து கம்ப்ளீட்டாக சர்க்கிளுக்கு வெளியே கிரியேட் ஆகிருக்கும் இந்த மாதிரி. ஸோ நம்ம பிக் பண்ண பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு, அதாவது ஒரு சைடோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த மிட் பாயிண்ட்லேருந்து எட்ஜஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சர்க்கிளுக்கு வெளியே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இது ரெண்டையும் ஓவரில் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணது வந்து சர்க்கிள்குள்ளே கிரியேட் ஆகிறதுனால சிறுசாக இருக்கும், ரெண்டாவது கிரியேட் பண்ணது வந்து சர்க்கிளுக்கு வெளியே கிரியேட் ஆனதுனால பெருசாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து இன்ஸ்கிரைப்ட் அண்ட் சப்கம்ஸ்கிரைப்ட் அபவுட் சர்க்கிள் அப்படின்ற ஆப்ஷனுக்கான டிஃப்ரென்ஸு. அண்ட் இந்த பாலிகனில் வந்து நீங்கள் வந்து என் நம்பர் ஆஃப் சைட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து 6 சைடு வேணா, ஒரு 99 சைட்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சென்ட்ரல் லைனை பிக் பண்ணிட்டு க்ரியேட் பண்ணிங்கன்னா அது வந்து இண்டிவிஜுவலாக 99 சைட்ஸ் உள்ள மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். நீங்கள் 99 சைட்ஸ் ரொம்ப அதிகமாக கொடுத்தனால உங்களுக்கு சர்க்கிள் மாதிரி தெரியுது. இப்போ இதே இதில் வந்து எனக்கு ஒரு 10 சைட்ஸில் உள்ள பாலிகனா 10 கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணிட்டு நான் வரைஞ்சேன்னா அது 10 சைடில் உள்ள ஒரு பாலிகனாக இந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ சைஸ் வேணாலும் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்கிட்ட கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெக்டாங்கிள் அண்ட் பாலிகன், இதில் உள்ள இன்னர் ஆப்ஷன்ஸில் என்ன அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டோம். அண்ட் ஃபர்தர் மோர் வீடியோஸில் நம்ம வந்து அதர் கமெண்ட்ஸ், அதாவது இதில் உள்ள சென்டர், அதாவது எலிப்ஸ் எப்படி போடுறது, ஹேட்ச் எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் மாடிஃபை கமெண்ட்ஸு, அனோட்டேஷன்ஸு, லேயர்ஸ் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பிகினர்ஸ் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜுக்காக போய் எப்படி வந்து ஆட்டோ கைடு வந்து ஃப்ளூயண்ட்டாக ஒர்க் பண்ணுறது அப்படின்ற வரைக்கும் நம்ம கற்றுக்கலாம். ஸோ ஸ்டே கனெக்டட். ஸோ கனெக்டடாக இருந்தாலே நீங்கள் வந்து நிறைய லேர்ன் பண்ணலாம். ஸோ ஸ்டே கனெக்டட் ஃபார் மோர் லேர்னிங்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.